சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டத்தில் கர்ப்பிணிகளுக்கு சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் பவானி தனியார் மண்டபத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் சார்பில் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு பவானி நகர மன்ற தலைவர் செந்துரி இளங்கோவன் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் சு சித்ரா வரவேற்புரை நிகழ்த்தினார். சிறப்பு விருந்தினராக திமுக நகர செயலாளர் பாசி நாகராசன் கலந்து கொண்டு கர்ப்பிணி பெண்களுக்கு ஆலோசனை வழங்கினார். நகரமன்ற துணைத்தலைவர் மணி, மாவட்ட வர்த்தக அணித் தலைவர் மா சுப்பிரமணியம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பவானி நகராட்சி மருத்துவ அலுவலர் ஜனனி அவர்கள் கர்ப்பிணி பெண்களுக்கு சிறப்பு ஆலோசனை வழங்கினார். சத்தான உணவுகளை உட்கொள்வது, நடைப்பயிற்சி மேற்கொள்வது, ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்களும் இரத்த அழுத்த பரிசோதனை கட்டாயம் செய்து கொள்ள வேண்டும் எனவும், தவிர்க்க வேண்டிய உணவு வகைகள் என பல்வேறு ஆலோசனைகளை கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் வட்டார ஒருங்கிணைப்பாளர் வா சக்திவேல், வார்டு கவுன்சிலர்கள் பாரதி ராஜா, கவிதா, திலகவதி, ரஷ்யா, பேகம், சுமதி, சாரதா, வடிவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த வளைகாப்பு நிகழ்ச்சியில் பவானி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் இருந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் முடிவில் கர்ப்பிணி பெண்களுக்கு சேலை, வளையல், மஞ்சள் கயிறு, மஞ்சள், குங்குமம், பழம், பூ உள்ளடங்கிய சீர்வரிசை தட்டு வழங்கப்பட்டது.